குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம் ஒரு சின்ன பையன் அவர் வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கற ஒரு வெறிய மனசுல கொண்டுட்டார் நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கேன் பெரிய ஆள் ஆகணும் அப்படினு அவர் யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சார் நம்மளுலயே நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டேல நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் அந்த சண்டை படம் பார்த்துட்டேல திருப்பி வெள்ள வந்து சண்டை போடுவா பார்த்திருக்கல அது நிறைய அப்பா அம்மா பலி ஆழ்வா குத்து குத்து குத்தி நிறைய பேர்த்த பார்க்க முடியும் இந்த மாதிரி இவர் யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி நான் மாறணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல வந்து ஒரு நபரை பார்த்திருக்கார் அவர் சின்ன கடை நடத்திருக்கார் அந்த கடையை வச்சு அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கார் உடனே இவர் என்ன பண்ணா நானும் கடை ஆரம்பிக்கறேன்னு சொல்லி கடை ஆரம்பிச்சார் அதே மாதிரி அவரே மாதிரியே பெரிய ஆளான அவர் அளவுக்கு வந்துட்டார் அவர் அளவுக்கு வந்த உடனே இன்னொரு நபரை பார்த்தார் அதையே ஹோல்சேல் பண்ண ஆரம்பிச்சார் ஆஹா இவரே மாதிரி நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹோல்சேல் பண்ண ஆரம்பிச்சார் அதே மாதிரி பெரிய ஆள் ஆகறார் அந்த பெரிய ஆள் ஆகும்போது இப்ப தொழில மட்டும் கவனிச்சேன்றிருக்கா அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதை கவனிக்க முடியல அவ அப்பாவுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை அதை கவனிக்க முடியல சரின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவ என்ன பண்ற அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா கல்யாணத்தை பண்ணி வச்ச உடனே சரி கல்யாணம் பண்ணாலாவது குடும்பத்தில் கவனம் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அப்பவும் வெற்றியை நோக்கி செயல்படணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா அந்த ஹோல்சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நான் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு வேறு இண்டஸ்ட்ரி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேறு இண்டஸ்ட்ரி போய் ஒரு பெரிய ஆளை சந்திச்சிருக்காரு அதே மாதிரி நான் மாறணும்னு சொல்லிட்டு திருப்பி மாறியிருக்கார் அவர் மனைவியை சரியாக கவனிச்சுக்க முடியல கொஞ்ச நாள் ஒரு குழந்தைய பிறக்கிறது அந்த குழந்தைய அவரால் கவனிச்சுக்க முடியல சுற்று பிரயாணங்களாகவே பண்ணிட்டு இருக்கார் கொஞ்ச நாளில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அவர் வெளிநாட்டில் இருக்கும்பொழுது ஒரு பெரிய கான்டெஸ்டில் அவர் ஒரு பெரிய பட்டம் கொடுக்குறார் இந்த இடத்துல அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவள் அம்மாவுக்கு கடைசி காலம் வந்துட்டு இறந்து போயிடுறான் இவர் வந்து அந்த பட்டம் போகிறதா இல்லை அம்மாவை பார்த்துக்கிறதா அப்படின்ற யோசனையில் பார்த்துட்டேன்னா சின்ன வயசுலேருந்து அந்த பாசம் கம்மியாயிடுத்து இவர் முதல்ல அந்த பட்டமழைப்பு விழா கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பட்டமழைப்பு விழா கலந்துட்டு இந்த இடத்துல அம்மாவை கவனிச்சுக்க முடியல திருப்பி அங்கேருந்து வரத்துக்கு ரெண்டு நாள் ஆச்சு அவள் அண்ணா தம்பியே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுது வந்து வருத்தப்படுறார் சண்டை போடுறார் திருப்பியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ்க்கே திருப்பி போயிட்டேன் கொஞ்ச நாளில் அவள் அப்பா இழந்தார் இப்படி ஒவ்வொரு விஷயமா வாழ்க்கையை இழந்துட்டு வர ஒரு நாள் பெரிய தோல்வியாகி பொத்துன்னு கீழே விழுந்து கீழே விழுந்தோடனே நேராக ஒரு சுவாமிஜிகிட்ட போகிறார் சுவாமிஜிகிட்ட போய் அழுகிறார் சுவாமியை வாழ்க்கையில் பெரிய வருத்தம் என்னை யாருமே கவனிச்சுக்கல எனக்கு கேட்குறதுக்கு அம்மா இல்லை என்னோடய அப்பாவும் இல்லை மனைவி கூட பெரிய ஒரு பெரிய அன்னோன்யம் கிடையாது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வாழ்க்கையில் இவ்வளோ உயரத்துக்கு போய் பொத்துன்னு கீழே விழுந்து விட்டேன் திருப்பி வெற்றி ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோன்னே அவர் சொன்னார் நீ இப்போ சொன்ன வார்த்தையில் வந்து உன்னுடைய அம்மா இல்லை அப்பா இல்லை கூட இப்போ இருக்கிறது யார் நான் மனைவி குழந்தைகள் அவளையும் இழந்துறாத வெற்றி என்பது வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரயாணம்தான் ஒரு பயணம் ஆனால் நீ வாழ்க்கையவே வெற்றியாக நீ எடுத்துகிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் உன் கூட இருக்கிறவங்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு நாள் மேலேருந்து திரும்பி யார் கூட நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டான் அதனால் எப்போ நீ மேலே ஏறும்பொழுதும் பத்து பேர்த்த கூட்டுண்டு ஏறுறது தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தே தவிர நீ மட்டும் ஏறுறது ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்கள் வேலை 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 வேலைன்னு அதே மாதிரி தொழில் வெற்றி வெற்றின்னு நிறையா விஷயத்தை பார்த்துருப்போம் அதற்கு மேலே நமக்கு அன்பு செலுத்துகிறவங்க நம்ம கூட உத்வேகமாக இருக்கிறவங்க நம்மளுடைய அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் சொந்த பந்தம் சகோதரி சகோதரர் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கா இவாளையும் கவனிச்சுக்கணும் அதே சமயத்தில் தொழிலையும் கவனிச்சுக்கணும் இந்த ரெண்டும் பேலன்ஸ் இருந்தோன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி வெறும் வெற்றிங்கிறது ஒரு பிரயாணம்தான் பயணம்தான்